Hi friends, welcome to Ahilu Arts channel. I'm your host Uma. Today we are going to see this waffle scarf. Okay, this is not the sachet yarn exactly. This is a truffle yarn. It is meant to be knitting only. See? But I mistakenly bought it, but I couldn't knit. So I find a way to crochet it. So if anybody else faces the same problem as me, you can just follow this pattern to do the truffle scarf, okay? See, this is the image they have given and this is the outcome I have got from my pattern, okay? So this will be long enough for adults. You can even increase the width to fit for teens or toddlers, okay? இன்றைக்கி நம்ம இந்த ட்ரஃபிள் ஸ்கார்ஃப் தாங்க பண்ண போகிறோம் சரிங்களா. இது வந்து ஆக்சுவலாக நம்ம சாதாரணமாக பண்ணுற சேஷே யானில் நம்ம வந்து சாதாரணமாக பேக் பண்ணுவோம், இல்லை பர்ஸ் பண்ணுவோம், இல்லை இந்த மாதிரி ஷால் பண்ணுவோம். இது வந்து ட்ரஃபிள் யான். இதோட இது பார்த்திங்கனாலே இப்படி தான் இருக்கும். யூ கேன் சி தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ட்ரஃபிள் யான். இது வந்து நிட்டிங்க்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரோஷே ஹூக்கே கொடுக்கல, மூணுமே நிட்டிங் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பட் எனக்கு நிட் பண்ண தெரியாதுங்கிறனால நான் வந்து இதையும் க்ரோஷே பண்ணியே ஷால் பண்ணியிருக்கேன். ஸோ இதே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் சேம் ஆஸ் ஷாஷே யான். ஓகே, இட் வில் பி வெரி சிம்பிள் அண்ட் வெரி குவிக். ஓகே, த ஒன்லி ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் You should not use the outer yarn, outer side. See, this is my outer side. I am not using this one, okay? I take the yarn from the inside. Okay, this is the one I am going to use. Why? Because whenever I proceed with the shawl, it will be twisted. It will be twisted so tight. So, if you select this one, you have to roll the whole bundle. But if you select inside yarn, you can just hold up and it will be rotating itself so that it won't be a headache for you. Okay, so always select the inner yarn, not the outer yarn. இதில் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, எப்பயுமே வந்துட்டு இந்த வெளியில் இருக்க யான் எடுக்காதீங்க. ஏன்னா இதை நான் எடுத்து யூஸ் பண்ண இது வந்து சுற்றிக்கும், பயங்கரமாக சுற்றிக்கும், ரொம்ப ட்விஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை அன்ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவே பெரிய வேலை மாதிரி இருக்கும் இந்த ஃபுல் பண்டில் முடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப தலைவலியாக இருக்கும். நீங்கள் அதனால் இன்னர் யான் எடுத்தீங்கன்னா அது சுற்றிச்சுன்னா கூட நீங்கள் இப்படி நிற்க வச்சா போதும், இந்த பண்டில் அதுவே தானாக சுற்றிக்கிறோம் சரிங்களா. நம்ம அந்த சணல்லலாம் இது எடுப்போம் இல்லைங்களா, ட்விஸ்ட் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஆல்வேஸ் செலக்ட் தி இன்னர் யான். ஓகே, ஸோ வி கேன் கோ ஃபார் தி பேட்டர்ன். இன் ஆர்டர் டு ஸ்டார்ட், ஐ ஜூம் இன். ஓகே, ட்விஸ்ட் ஹியர், ஃபோல்ட் ஹியர் அண்ட் ஒன் மோர் ஃபோல்ட் ஹியர். ஓகே, so that you will not have any loose ends. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு தடவை சுற்றியிருக்கேன் சரிங்களா. இந்த இது இந்த இது வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு தடவை சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு ஹூக்கை உள்ளே விட்டுருக்கேன் சரிங்களா. அக்கார்டிங் டு தி விட் யூ வாண்ட், யூ கேன் ஸ்கிப் ஆஸ் மெனி ஆஸ் ஸ்டிச்சஸ் லைக் சி ஐ ஹாவ் this will be around 2 inch 2 and a half inch. So for this I have skipped 5 stitches. Okay, if you want this to be broader, you can always stitch more stitches or small stitches. Okay, இதில் நான் வந்து 2.5 inch வர்றதுக்காக நான் வந்து 5 stitches skip பண்ணியிருக்கேங்க. இது வந்து இதுதான் ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் சைஸாகவே இருக்கும். This will be the standard size to skip 5 stitches. You can skip according to your own wish. Okay, if you have your shawl broader, then the total length will be reduced. Okay, because when the yarn used so much for the stitches, then your length of the shawl should be reduced. Okay, so 5 is the normal skipping standard. Okay, so you can have the shawl
fit for the teen or adult. Okay, now the 5 stitch idudanga standard ah irukum ena appo dhaan vandu ungalku length kammiyagadhu illana neenga ipo idhiley nariya stitch vittingana length vandu kammiyairum. So if you want a longer shawl but thinner one, you can always skip only 3 stitches. Okay, so how to do that? See, you can measure this small bundles. Okay, so or you can always select these stitches 1, 2, 3, 4, 5. Okay, but what I'll do, I'll select this one, this small cluster. So I'll count that because it will be easy. So 1, 2, 3, 4, 5. I'll skip 5 clusters and I will insert the hook into the 6th stitch. The only thing you have to remember is you have to insert the hook from the back, okay, not from the beginning, because we are not going to knot, we are just adding the stitch. Okay, now the eppadi kanak vappana and chinna chinna cluster irukku illingala idhula dhaan kanak vappen. So one, two, three, four, five stitches, five and the cluster skip pannittu hook vandu pinnadi irundhu dhaan odanum ena nama ipdi munnadi irundhu vittana adu knot podradhukku dhaan use pannuvom. So pinnadi irundhu vidanum. So 5, have 5 more, like totally you have to have 5 this small truffle. Okay, so this will be called as truffle. So 1, 2, 3, 4, 5. So once you have 5 stitches here, okay, you have to form one more truffle, skip 5 clusters, and now in order to do a knot, I am inserting the hook into the front side. Okay, so that then only I can able to pull up through all the stitches. Okay, இப்போ நான் 5 ஸ்டிட்ச் வந்து 5 கிளஸ் ஸ்டிட்ச் வந்து பின்னாடி இருந்து விட்டுருக்கேன் ஹூக்கை. இப்போ அந்த 6வது இதை வந்து நம்ம வந்து நாட் போட போகிறோம். ஸோ அதனால் அதை முன்னாடி இருந்து விடுறேன், விட்டு இந்த 6 ஸ்டிச்சையும் எடுத்து இப்படி வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ டில் தி எண்ட். ஓகே, ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. You just need to, once you start doing it, you don't need to count itself, you can just feel it on seeing. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட போட உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 5 ஸ்டிச்சா 4 ஸ்டிச் இருக்கான்னு சொல்லிட்டு. கவுண்ட் பண்ணக்கூட தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ 5 ஸ்டிச்சஸ் இன்சர்ட் ஃப்ரம் தி பேக் அண்ட் 6th ஸ்டிச் புல் அப் த லூப் பை இன்சர்ட்டிங் த ஹூக் இன் டு தி ஃப்ரண்ட். ஓகே, 5 லூப் வந்து பின்னாடி இருந்து விடுறேன், 6வது லூப் மட்டும் 1, 2, 3, 4, 5, 6வது லூப் மட்டும் முன்னாடி இருந்து எடுத்து அந்த 5 லூப்பையும் மொத்தமாக இழுத்துடுவேன். ஓகே, ஸோ தேர் மே பி அ சான்ஸ் இஃப் யூ லீவ் திஸ் லூப், தேர் மே பி அ சான்ஸ் யுவர் ஹோல் shawl will be undone. So whenever you are leaving this, you can have any other thread as a stitch marker or a small bobble pin or anything as a stitch marker, so that it won't be undone. Okay, ninga ipdi paadhiliye vechittu ponom appadina edhaadhu oru nool vacho illa hair pin vacho stitch marker vachi vechittu ponga indha hook la indha thread la, appo dhaan vandu ungalku idu varadhu. Okay, so this is how I am going to continue till the end. Okay, so once you have done this, you will have the truffle structure. Okay, 1, 2, 3. For the normal sachet yarn also, you will be doing the same way, like you will insert 5 stitches and you will be pulling up a loop in the 6th stitch. Okay, in that yarn you won't need to skip any stitches, you can just இன்சர்ட் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் ஓகே. நீங்கள் சாதாரண சேஷை யான் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டிச்சு விட தேவையில்லை, ஏன்னா சேஷை யானே வந்து நல்ல ப்ராடாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ட்ரஃபிள் வரணுங்கிறதுக்காக நம்ம 5 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறோம்.
நீங்கள் வந்து ஷேஷ் ஆன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஆறாவது ஸ்டிச்சில் முடிச்சு போட்டலாம் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஸ்டார்டிங் வில் பி அண்ட் இஃப் ஐ கண்டினியூ டில் தி எண்ட் மை ஷால் வில் பி லைக் திஸ். ஓகே ஸோ கண்டினியூ டில் தி எண்ட். ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ தி ending. Finishing is very important because it should not be it should be so tight, but at the same time it should not be so tight to mess up the pattern, but it has to be secured. Okay, இப்போ வந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு எப்படி கடைசியில் முடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா அது ரொம்ப டைட்டாக முடிச்சு போட்டோம்னா அப்புறம் பேட்டர்ன் வந்து சொதப்பிடும், அதுக்காக ரொம்ப லூஸில் விட்டிங்கன்னா எல்லாம் கலண்டு வந்துடும். ஸோ அதை வந்து எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ கண்டினியூ டில் தி எண்ட். We'll check the end. See, I have done my whole shawl. You can see, since I have used I have skipped 5 stitches every time, my shawl broad this much broader, the length is, you can see. Okay, now I have this tail end left. This will not be enough for a complete round, that is 5 sets of 5 stitches, and 6th stitch I can't do this. So this is where I am going to end my shawl. Okay, இப்போ நான் வந்து ஃபுல் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்கேங்க. என்னோட ஷால் வந்து இவ்வளோ ப்ராடாக இருக்குது, இந்த லென்த்தில் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் இந்த இந்த மாதிரி பெருசு பெருசாக ரஃபுல் இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 5 ஸ்டிச்சுக்கு பதிலாக 4-3 அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போடுங்க சரிங்களா. இப்போது எனக்கு இவ்வளோ தான் டெய்ல் எண்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நான் எண்ட் பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ வைல் இன் த பிகினிங் வாட் வி ஹவ் டன், வி ஹவ் ரோல் திஸ் இன்டூ 2-3 ஸ்டிச்சஸ் ஸோ தட் இட் த டெய்ல் எண்ட் வில் நாட் பி லூஸ். ஓகே ஸோ லைக் தட் சேம் வே ஜஸ்ட் ஃபோல்ட் திஸ் 2 or 3 டைம்ஸ். Have this as a single stitch. Okay, I'll zoom in. Okay, I have folded this and I have this as a single stitch. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி இந்த டெய்ல் எண்டை 3-4 மடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாது சரிங்களா. ஸோ இப்போது இதை இதை ஒரு ஸ்டிச்சாக வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறத 1, 2, 3 all these 3 I have given in the back, from back side of the hook, but in this one I will give into the front side. Get all the 3 loops. நம்ம எடுத்து வச்சிருக்க 3 லூப்பையுமே வெளியில் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு now what you have to do, pull all the இது in this side. Okay, now we have done a single knot. Okay, I have not leave the 3 stitches. Okay, na and eduthu vechirukka and madichu vechirunda 3 stitch apdi dhaan vechirken. Ippa potrunda and 2 dhaan vandu idhila velila vandirukku. So idha vandu get from the back side of the loop and make sure you pull this all. இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி இருக்கிறதுல வந்து முடிச்சு போட்டுருவாங்க. பட் அப்போ ஆனால் அந்த சைடு நம்ம எந்த முடிச்சும் போடலை. ஸோ இந்த சைடு முடிச்சு போட்டால் அது வந்து இதாக தெரியுன்றனால நம்ம வந்து 2 தடவை சுற்றி எடுக்கிறோம். ஸோ வாட் ஐ ஹவ் டன், ஐ ஹவ் ரிப்பீட்டட் த சேம் 1 more டைம். ஸோ அஸ் டு சி நவ் ஆல்சோ ஐ ஹாவ் தி லாங் லூப். திஸ் இஸ் வேர் ஐ எம் கோயிங் டு எண்ட் மை ஷால். ஓகே சி நவ் வி ஹவ் டன் வித் தி எண்ட். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் தி எண்ட், திஸ் இஸ் த லூப். நம்ம வந்து அந்த டெய்ல் எண்டை வந்து வச்சாச்சு. இது வந்து நம்மளோட டெய்ல் எண்ட் கிடையாது, இது வந்து லூப்பு தான் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம எப்பயும் போல் ஸ்லிப் நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு டூ ஆஸ் அ நார்மல் slip knot. Gather any 2 stitches, pull it up and form a knot, and see, this is where we have done the tail end forming the
2-3 knots. Okay, so come back here. Okay, pull up a loop. Now we have formed the truffle last. Okay, so make sure nothing will come off. This is how you have to do your end. So now எதுக்கு முடிச்சு போடல அப்படின்னா, ஐ மீன் சாதாரணமாக முடிச்சு போடும்போது அது வந்து ஆக்வர்டாக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்தந்த லூப் லூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஒரு ட்ரஃபிள் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஃபிளை வந்து இருக்கிற முடிஞ்சு போன ஸ்டிச்சுக்குள்ளே கொடுத்து இதையும் முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ மேக் ஷுர் யுவர் ஷால் ஹேஸ் நாட் கம் ஆஃப். தட்ஸ் த மெயின் மோட்டோ. You can do as much as you like. Okay, நம்ம கடைசி என்னென்னா, இந்த ஷால் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரே இதில் தான் வச்சுருக்கோன்றனால ஒரு தடவை விட்டோம்னாலே ஃபுல்லாக எல்லாம் வந்துடும். ஓகே, இஃப் யூ ஹவ் நாட் டன் தி என் பார்ட் ஸோ செக்யூர்ட், தென் ஆப்வியஸ்லி யுவர் ஷால் வில் டோட்டலி கம் ஆஃப். ஓகே, பிகாஸ் வி ஹவ் நாட் டன் எனி நாட்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ லூப்ஸ், ரைட்? ஸோ மேக் ஷுர் யுவர் எண்ட் இஸ் செக்யூர்ட். ஓகே, நீங்கள் எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என் கரெக்டாக இது பண்ணணுமோ அதே மாதிரி எண்டிங்லேயும் கரெக்டாக முடிச்சு போட்டிங்கன்னா இது வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் டூ தி ட்ரஃபிள் ஸ்கார்ஃப். ஓகே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் யுவர் வியூஸ், சப்ஸ்கிரைப் டு தி சேனல், லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கைத்தொழில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் அகிலு ஆர்ட்ஸ் பேஜை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.